வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஓக்கான டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்குறோம் இது பத்தாவது தேர்வுக்கான பாடங்களும் விளக்கங்களும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஆகிய வகுப்புகளில் இருந்து நம்ம செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் பார்க்க போகிறோம் டென்த்தில் காசிக்காண்டம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யுள் இதை இயற்றியவர் காண்டம் என்ற பாடலை செய்யுளை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரராம பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பண்பாடு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே விருந்தோம்பல் அப்போ இதில் விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த பாடலை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லி கடைசி வார்த்தை கடைசி லைன் வந்து முடியுது விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் பார்த்தீங்களா விருந்தோம்பல் பற்றி தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க காசி காண்டம் எழுதியவர் அதிவீரராம பாண்டியன் அப்போ சொல்லும் பொருளும் பார்க்குறோம் அருகுற அப்படின்னா அருகில் முகமன் ஒருவரை நலம் இனவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அதுதான் முகமன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இலக்கண குறிப்பு நன் மொழி நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் இப்படி தல் 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 கல் இந்த மாதிரி இல்ல முடிஞ்சுனா அது பெரும்பாலும் தொழிற்பெயர்தான் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் சரியா அடுத்தது ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே எவ்வளோ அழகா சொல்லியிருக்கு பாருங்க முகம் மலர்ச்சியோட கூழ் கொடுத்தா கூட விருந்தினர்கள் வந்து அதை அமிர்தம் போல் குடிப்பாங்களாம் ஆனால் அதே நேரத்தில் நல்ல முப்பழமோடு பால் அன்னம் அப்படின்னா மூன்று வகையான பழங்களெல்லாம் சேர்த்து பால் எல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் கொடுத்துட்டு முகம் கடுத்து கொடுத்தா அது வந்து பசியோடு இன்னும் கடு பஸ் கடும் பசி ஆகிறோம் சொல்லி விவேக சிந்தாமணியில் சொல்லியிருக்க அடுத்தது நூல் வெளி பார்க்க போகிறோம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் காசி நகரத்தினுடைய பெருமையை இந்த நூல் கூறுகிறது அடுத்தது இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறு வாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இல்லொழுக்கங் கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது இல்லொழுக்கங் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த காசி காண்டம் சொல்லுது அதில் இருக்கக்கூடிய பதினேழாவது பாடல் நமக்கு பாடலாக கொடுத்துருக்குறாங்க பகு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காண்டம் அப்போ இவர் ஒரு மன்னர் சரி அரசர் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் நறுந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்போ வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அது நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சீவல மாறன் என்கிற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு அப்போ யாருக்கு சீவல மாறன் என்கிற பட்ட பெயருண்டு யாருக்கு அதிவீரராம பாண்டியர் அவர் ஒரு அரசர் கொற்கையின் அரசர் பாண்டிய மன்னர் அவருக்கு இன்னொரு பெயர் சீவல மாறன் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள் அப்போ இவருடைய நூல்களை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியவை இவருடைய பிற நூல்கள் ஆகும் அடுத்தது மலைபடுகடாம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க பண்பாடு மலைபடுகடாம் அப்படிங்கிற செய்யுள் இயற்றியவர் பெருங்கௌசிகனார் பெருங்கௌசிகனார் மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாட்டு நூல்களுள் ஒன்று அதை இயற்றியவர் பெருங்கௌசிகனார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம் இதில் இதை இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணணும் கூத்தர் பாணர் விரலியர் போன்ற இசைக்கலைஞர்கள் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர் பண்டைய காலத்தில் பண்டைய தமிழர்களாக பண்டைய தமிழர்களுடைய பண்பில் இதையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க யார் கூத்தர் பாணர் விரலியர் இவங்க எல்லாம் இசை கலைஞர்கள் அப்போ இதில் வந்து இந்த பாடலை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும் அசையி அப்படின்னா இளைப்பாரி அல்ஹி தங்கி கடும்பு சுற்றம் நிரலும் ஒலிக்கும் ஆரி அருமை படுகர் பள்ளம் வைரியம் கூத்தர் இரடி தினை வேவை வெந்தது பொம்மல் அப்படின்னா சோறு சரியா பொம்மல் அப்படின்னா சோறு அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கு அசையீ கெளியி இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஈல எல்லாம் முடியுதுன்னா அது சொல்லிசை அலப்படை சரியா சொல்லிசை அலப்படைகள் அப்புறம் இன்னும் இருக்குது பருக குரூகண் இதுவும் சொல்லி சேலப்படைகள் தான் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை அப்போ ஆற்றுப்படை நூல்கள் பத்து பாட்டில் இருக்குது ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அப்போ அவை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இப்போ ஒருத்தர் போகிறாரு போய் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு வள்ளலை தேடி போகிறார் தேடி போய் அவர்கிட்ட இருந்து பரிசு பொருட்கள் அவர்கிட்ட பாடி பரிசு பொருட்களை வாங்கிட்டு வரார் வரக்கூடிய இடத்துல இன்னொருத்தர் வந்து வாரார் அவரை போல் இன்னொரு கூத்தர் ஒருத்தர் வாரார் அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு நான் இந்த வள்ளல்கிட்ட போனேன் நான் என்னுடைய திறமையெல்லாம் காட்டினேன் பாடினேன் பரிசுகளை பெற்றேன் நீயும் அதே போல் போய் பாடி பரிசுகளை பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் ஆற்றுப்படை அடுத்தது நூல் வெளி பார்க்கலாம் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபடுகடாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது சரியா அப்போ பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபெடுகடாம் அப்போ பத்து பாட்டு நூல்கள் நம்ம ஏற்கனவே இரண்டு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் முல்லைப்பாட்டு நெடுநல் வாடை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்புதனார் நெடுநல் வாடை இயற்றியவர் நக்கீரர் அப்போ முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது அதுபோல் நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது மலைபடுகாம் அப்போ இது எத்தனை அடிகள் ஐநூற்று எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டதாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மனசில் பதித்து வைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் சரியா அப்போது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்போது ஞாபகப்படுத்தி ரிவைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் நமக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகிரும் அப்போது இந்த மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு என்னொரு பேர் இருக்குது என்னென்னா கூத்தாராற்றுப்படை கூத்தாராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த மலைபடுகடாம் மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரியா இது ஒரு கற்பனையாக சூட்டப்பட்ட பெயர் தான் மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழக்கூடிய பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்கு விளக்குவதால் மலைபடுகடாம் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது தான் இந்த மலைபெடுகடாம் அப்படிங்கிற இந்த நூல் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது தான் மலைபெடுகடம் அவருடைய இடம் இரணிய முட்டம் அப்படின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதிலெல்லாம் குப்பிட்ட வரை உள்ளவும் நினை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பிறகு வாசித்து பாருங்கள் அடுத்தது பதினோராம் வகுப்பு இயல் மூன்றில் காவடி சிந்து அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு கலை நம்ம பார்த்தோம் கலை பண்பாடெல்லாம் தான் பார்க்குறோம் இது கொஞ்சம் இந்த கலை பண்பாடு வந்து கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கலையை வந்து தனியாகவே ஒரு இயலில் கொடுத்துட்டாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் தனியாகவே கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கீழ் வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு ஏழு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க கலை பண்பாடு இதெல்லாம் சேர்த்து ஒரே ஏழில் கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும் அப்போது இந்த காவடி சிந்து இயற்றியவர் யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார் அந்த பாடலை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள் சொல்லும் பொருளும் வாசித்து பாருங்கள் நிறைய இருக்குது அப்புறம் இலக்கண குறிப்பு தாவி அப்படின்னா வினையச்சம் மாதே அப்படின்னா விழி ஒருத்தரை கூப்பிடுற போல இருக்கிறது இருக்குது இல்லையா அது வந்து விழி அப்படின்னு சொல்லுவோம் கூப்பிடுறது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இலக்கண குறிப்பு விழி அப்படின்னு வரும் அப்புறம் இந்த செய்யுளின் பொ சொல்லும் பொருளும் வந்து பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம வேணால் லைட்டாக வாசிப்போம் ஜகம் அப்படின்னா உலகம் புயம் அப்படின்னா தோல் வரை அப்படின்னா மலை வண்ணம் அப்படின்னா அழகு கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஸ்வத் துவஜஸ்தம்பம் கொடிமரம் கொடிமரம் செலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் அழகு நுபு நூபுறம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் புயல் மேகம் கரங்கும் சுழலும் நம்ம கரங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குலோக்கியலாக சொல்கிறது உண்டு இப்போ நூல் வெளி பார்க்கலாம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி செந்து அர்ணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும் அப்போது இந்த அர்ணகிரியாரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த கவி அப்படின்னு சொல்கிறாங்க யார அர்ணகிரியாரை சொல்கிறாங்க அவர் சந்த சந்த கவிகள் பாடுவதில் வல்லவர் அர்ணகிரியார் அவருடைய அந்த திருப்புகள் அவர் பாடிய திருப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல் அதனுடைய தாக்கத்தால் விளைந்தது தான் இந்த சந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடலின் மெட்டுக்கள் அண்ணாமலையார அவராலேயே அமைக்கப்பட்டது தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் அப்போ இந்த அண்ணாமலையார் அவர் வந்து காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பதினெட்டு வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதா இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார் இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்க வேண்டியதுதான் அடுத்தது இயல் மூன்றில் குறுந்தொகை அப்படிங்கிற செய்யுள் பதினோராம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வெள்ளி வீதியார் சரியா வெள்ளி வீதியார் ஏற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க பாடலை பிறகு வாசித்து பாருங்கள் அப்போ இதில் சொல் பொருள் இதெல்லாம் பிறகு வாசித்து புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இலக்கண குறிப்பு நூல்வெளி பார்க்கலாம் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அகத்தினை சார்ந்த நானூற்றி ஓரு பாடல்களை உடையது நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுவது சரியா குறுந்தொகையை என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல குறி குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பதிற்று பத்து ஒத்த பதிற்று பத்து பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அதுபோல் நற்றினைய நல்ல திணை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நற்றிணைய நல்ல திணை அப்படின்னு சொல்லுவாங்க உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலாதலால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தொகை அதை தொகுத்தவர் பூரிக்கோ இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் சங்கத்தொகை நூல்களில் பதிமூன்று பாடல்கள் இவரால் பாடப்பட்டவர் அப்போ அந்த எட்டு தொகை அது இருக்குல்லையா அதில் வந்து பதிமூன்று பாடல்கள் பாடியிருக்கிறாங்க வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர் வெள்ளி வீதியார் அப்போது இது குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ தொகுத்தவர் பூரிக்கோ சப்பாத்தியை விட பூரி வந்து கொஞ்சம் குறுகியதாக தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் அடுத்தது புறநானூறு இயல் மூன்றில் புறநானூறு அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள இருந்து கொடுத்துருக்குறாங்க பதினோராம் வகுப்பு தான் இதுவும் எட்டு தொகை நூல் தான் இதில் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படிங்கிற ஒரு மன்னர் பாடிய ஒரு பாடல் இந்த வரிகள் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடியது உண்டால் அம்ம இவ்வுலகம் மிந்திரர் அமிழ்தம் இய்வது ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிருங் கொடுக்குவர் இது முக்கியமான அடிகள் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் கொ கொள்ளலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் கடைசி பாருங்கள் தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன தெரியுமா அதாவது தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்களை பற்றி தான் சொல்லியிருக்குது அதுபோல் அமிழ்தம் கிடைத்தா கூட அது வந்து தன் தானே தனித்து உண்ணாமல் பிறருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட நல்ல பழக்கங்களை இந்த புறநானூரில் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் சொல்கிறாரு அம்ம அப்படின்னா அசை நிலை உண்டல் துஞ்சல் தொழிற்பெயர் அந்த இல்லில் முடிவது பார்த்தோம் இல்லையா முயலா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் புறநானூர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கிறார் ஜார்ஜ் எல் ஹார்ட் அது மட்டும் இல்லாமல் ஜியூ போப் அவர் ஒரு சில சிலவற்றை புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பண்ணி எடுத்து அதை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்துருக்கிறார் ஜியு போப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் ஜியு போப் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்துருக்கிறார் அடுத்தது சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகக்கூடிய நிலை வந்துடும் அப்படிங்கிறதுனால பல சுவடிகளையெல்லாம் பார்த்து ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் முதன் முதலாக இதை வந்து பதிப்பிச்சிருக்கிறார் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு நிறைய பேர் பதிப்பிச்சிருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து புறநானூரை பதிப்பித்தது ஊசாதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நூல்வெளி புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கறதுனால நமக்கு மறக்காது அகவர் பாக்களால் ஆனது புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன கடலுள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி பாண்டிய மன்னருள் பெரும் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர் ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி என்று அழைத்தனர் இந்த இவரை பற்றி சொல்கிறாங்க கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகிறார் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலுமாக இயற்றியிருக்கிறார் அடுத்தது விருந்தினர் இல்லம் இது இயற்றியவர் யார் பண்பாடு அப்படிங்கிற இதில் இருந்து பார்க்குறோம் இயற்றியவர் யார் அப்படின்னா ஜலாலுத்தின் ரூமி ஜலாலுத்தின் ரூமி விருந்தினர் இல்லம் அந்த விருந்தோம்பல் விருந்து இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க வாசித்து பாருங்கள் அந்த செய்யுளை பாடலை வாசித்து பாருங்கள் நூல்வெளி பார்க்கலாம் ஜலாலுத்தின் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் யார் கோல்மன் பார்க்ஸ் அதனை தமிழில் தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்திருக்கிறார் அப்போது ஜலாலுத்தின் ரூமி அவர் வந்து ஒரு பெரிய கவிஞர் அவர் அந்த அவர் இயற்றிய அந்த கவிதைகளை எல்லாமே அவருடைய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் ஒருத்தர் மொழிபெயர்த்துருக்கார் அவருக்கு பேர் கோல்மன் பார்க்ஸ் அதே நேரத்தில் தமிழில் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துக்கிறார் தாகங்கொண்ட மீனொன்று அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறார் அத்தொகுப்பில் உள்ள கவிதை ஒன்று தான் நமக்கு பாடம் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜலாலுத்தின் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் பார்த்தீங்களா அப்போவே உள்ளவர் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் இவரது சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி 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 இருபத்தையாயிரத்தி அறுநூறு பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துகள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் இ ஷம்ஸ் இ தப் தப்ரீசி அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இவருடைய படைப்புகள் ஜலாலுத்தீன் ரூமி அப்போ தமிழில் யார் பண்ணியிருக்காங்க அது மொழிபெயர்த்திருக்கிறாங்க அது நம்ம கேட்பாங்க என் சத்தியமூர்த்தி தமிழில் மொழிபெயர்த்துக்கிறார் தாகம் கொண்ட மீனொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் மொழிபெயர்த்துருக்கிறார் அடுத்தது கம்பராமாயணம் செய்யுள் பார்க்கலாம் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய நூல்வெளி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுபோல் இதை இதில் இருக்கக்கூடிய பொருள் பாடல் இதெல்லாம் ஒரு தடவை வாசித்து பார்க்கணும் பொருள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் எனக் கருதாது கீழு மேல் அப்படின்லாம் கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன அப்போ அயோத்தியா காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன உடன் பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை இந்நூலை இயற்றியவர் கம்பர் இதற்கு கம்பர் ராமவதாரம் என்னும் பெயர் சூட்டினார் கம்பனது கவிநூல் கவி நலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது கம்பரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி நிலைமை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வீடியோவில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து செய்யுள் பகுதி அதுவும் பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன பாடல்கள் வருதோ அது மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பகுதியில் இந்த செய்யுள் பகுதிகளில் நிறைய பாடல்கள் வாசிக்கல காரணம் என்ன அப்படின்னா வீடியோ வந்து வாசித்து விட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் புக் புத்தகத்தில் அதை நல்லா வாசித்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் அது மட்டும் இல்லாமல் இலக்கண குறிப்புகள் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க புத்தகம் இல்லாதவங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு படிங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடு கொடுத்துருப்பேன் எல்லா எல்லா பாடங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பிடிஎஃப் கொடுத்துட்டே இருக்கிறேன் நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி லேப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அப்போ ரொம்ப உங்களுக்கு கண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்போது புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப சிறப்பு மற்றபடி நீங்கள் உங்கள் விருப்பம் போல் படிச்சுக்கோங்க தினமும் படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டெஸ்ட் முப்பது கேள்விகள் அடங்கிய ஒரு தேர்வு உங்களுக்கு தினமும் தினமும் இருக்குது அது முந்தின நாள் நான் என்ன படிக்க சொல்கிறேனோ அது அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆன்சர் கீ போடும்போது அந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேர்ட்டிக்கு நீங்கள் என் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு டெஸ்ட் நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன பாடம் படிக்கணுமோ அப்படிங்கிறத அது அந்த அந்த முந்தின நாளே காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு கொடுத்துறது உண்டு கொடுத்துருவேன் சரியா ஓகே நன்றி